அகத்தியமரான இந்த வீடுகளை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தொடரும் வாசி மந்திரம் அப்படின்னு சொல்லிடுறாரு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வாசி மந்திரம் எப்படி தொடருவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா அகத்தியமரான் செய்கிற இந்த வீடுகளை முழுமையாக பாருங்க. தாய் மூகம்பிகை மலரடி போற்றி போற்றி. அகத்தியகத்தியதிய என் செயல் யாதொன்றும் இல்லை ஐயா, இவை அனைத்துமே அகத்திய மகன் உங்கள் சேலையா, உங்கள் சேலையா. வணக்கம், இது உங்கள் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானி. வந்து ஜென்ம ஜென்மமாக வாசி மந்திரம் தொடரும், அதே மாதிரி ஜென்ம ஜென்மமாக வாசியோட பயிற்சி தொடரும் அப்படின்னு எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்காங்க, அகத்திய மகான்களும் சொல்லியிருக்காங்க. இதை வந்து வேற விதமாக சொல்லியிருக்காங்க. எப்படின்னா விட்டவரை தொட்டவரைன்னு சொல்லியிருக்காங்க. போன ஜென்மத்தில் விட்டவரை, இந்த ஜென்மத்தில் தொட்டவரை, இந்த ஜென்மத்தில் தொட்டவரை, அடுத்த ஜென்மத்தில் விட்டவரை அப்படின்னா எல்லா சித்தர் மகான்களும் சொல்லி வச்சுருக்காங்க. இதை வந்து எப்படி அப்படின்னு பார்த்தா, எப்படி இந்த வாசி மந்திரம் தொடரும் அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து ஒருத்தர் வாசி மந்திரம் வச்சு டெய்லி பூஜை பண்ணுறீங்க. டெய்லி வந்து காலையில் 107 சாயந்தரம் 107 வாசி மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி வாசி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, எப்படி உங்களுடைய குலதெய்வத்து பேரை நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் குலதெய்வத்துடைய பேய் பிரிவுக்கு கேட்குறீங்களோ, அதே மாதிரி உங்களுடைய வாசி மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு முகி கொடுத்த தேவர்கள் காலுக்கு கேட்குவோம். அப்போது வாசி மந்திரத்தோட நீங்கள் உங்களுடைய தேவைகளை சொல்லும்போது அது வந்து தேவர்கள் காலுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி 107 சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் இறந்துடுறீங்க அப்படின்னா, இறந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து நீங்கள் ஒரு பிரிவிக்கு போவீங்க, பேய் பிரிவிக்கு போவீங்க, நீங்கள் குலதெய்வத்துக்கிட்ட போவீங்க, உங்களுடைய உடல் போகும். ஆனால் உங்களுடைய வாசி தேவர்களுக்கு போயிடும். தேவர்கள் பேச்சு போனதுக்கப்புறம் இவ்வளோ நாள் நீங்கள் தேவர்களோட மந்திரத்தை சொன்னதாக அந்த வாசியை அந்த தேவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, உடனே வந்து எந்த இடத்துல மனித பிறப்பு தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ஏழையாக பிறந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பண தட்டுப்பாட்டிலையும் சமுதாய சூழ்நிலையிலையும் நீங்கள் பல பேருக்கு கொடுத்த வாக்கில் நிறைவேற்ற முடியாத பல ஆசைகளோட நீங்கள் இறந்துருக்கீங்க. இந்த ஆசைகளெல்லாம் பூர்த்தி செய்கிற மாதிரி அந்த வாசி மந்திரத்தை நீங்கள் சொன்னதாக அந்த தேவர்கள் பெரிய பணக்கார வீட்டில் குழந்தையாக பிறக்கக்கூடிய அந்த பெரிய பணக்கார வீட்டுக்கு உங்களுடைய வாசியை அனுப்பிடுவாங்க. அந்த வாசி பெரிய பணக்கார வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையாக நீங்கள் பிறந்திருக்கீங்க. இப்படி பிறக்க ஆரம்பிக்கும்போது இப்படி ஒரு பிறவி வந்து உங்களுக்கு தேவர்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். என்னதான் பண்ணாலும் குலதெய்வத்தால் கொடுக்கவே முடியாது. ஏன்னா குலதெய்வம் அப்படின்றது அந்த குலத்தையே தாண்ட முடியாது. இதுதான் உண்மையான விஷயம். அந்த குலத்தை தாண்டியே எந்த ஒரு பிரிவையும் கொடுக்க முடியாது. ஆனால் தேவர்கள் மட்டும்தான் இந்த வாசியோக பயிற்சியில் இந்த வாசி மந்திரம் சொல்ல சொல்ல அது எந்த குலத்துக்கு வேணாலும் தேவர்கள் உங்களுடைய உயிரை அனுப்ப முடியுமோ. அதனால தான் எல்லா சித்திர மகான்களும் சொல்லியிருக்காங்க, தேவ நிலையை அடையணும், தேவர்களுடைய நிலையை நீங்கள் அடைஞ்சால் மட்டும்தான் மனித பிரிவிலிருந்து மேல்நிலை பிரிவியை நீங்கள் இருக்க முடியும். இப்போ நீங்கள் ஏழையாக இருந்தால் அடுத்த மனித பிரிவி பணக்கார பிரிவியை அடையணும்னாலும் நீங்கள் வாசி மந்திரத்தை சொல்லணும், அப்போ தான் நீங்கள் அதை அடைய முடியும். இதே ஜென்மத்திலேயே உங்களுக்கு பணக்கார பிரிவிக்கு பிராப்தம் இருந்தால் அந்த தேவர்கள் இந்த பிரிவிலேயே உங்களுக்கு ஆயுள் அதிகப்படுத்தி அதே மாதிரி பணக்கார பிரிவியாக உங்களை மாற்றவும் செய்வாங்க. இது எல்லா மாற்றமுமே கடைசி நேர மாற்றத்துக்கு உட்பட்டது அப்படின்னு நம்ம நிறைய பிரபலத்தில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையும் வாசி மந்திரம் சொன்னால் கடைசி நேர மாற்றத்துக்கு உட்பட்டது தான் அவனுடைய ஆயுளும் அவனுடைய ஆரோக்கியமும் அவனுடைய வளர்ச்சியும் அப்படின்னு எல்லா சித்திர மகான்களும் சொல்லியிருக்காங்க, அகத்திய மகான்களும் சொல்லியிருக்காங்க.
எப்படின்னா தேவரை கரால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றவே முடியும். வேறு யாராலையுமே நம்முடைய வாழ்க்கையை மாற்றவே முடியாது. அதனால தான் தேவரத்தோட எழுத்தான வாசி மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, இப்போ இந்த ஜென்மத்தில் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த ஜென்மத்துக்கும் அந்த வாசியில் கலந்துருக்கும். எப்படி நாம் படிக்கிற எல்லா விஷயமும் எப்படி அடுத்த ஜென்மத்துக்கும் தொடருதோ அதே மாதிரி வாசி மந்திரமும் ஒரு எழுத்து தான். அந்த வாசி மந்திரங்கிறது உங்களுடைய உடம்புக்குள்ளே வரக்கூடிய அந்த மூச்சு காற்றுடைய ஒளி தான். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனுடைய ஓசை தான் உங்களுடைய வாசி மந்திரம். அந்த உயிரோட ஓசையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த உயிர் எத்தனை பிறவி எடுத்தாலும் அதே ஓசையில் தான் அது வரும். அதே ஓசையில் அது ஓட ஓட அது ஓடும்போதெல்லாம் அந்த மந்திரம் நீங்கள் சொன்னதாக அது ஓடும்போதெல்லாம் அது உச்சரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது உச்சரிக்க உச்சரிக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு பிரிவிலையும் அந்த உச்சரிப்பான அந்த வாசி மந்திரம் உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் வாசி மந்திரத்தை எழுப்ப எழுப்ப நீங்கள் எப்பயுமே வந்து எப்பயுமே நேர்நிலையாக அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த வாசி ஒவ்வொரு ஜென்மமாக வாசி மேல்நிலை அடைஞ்சி அடைஞ்சி தான் எல்லா சித்தர்களும் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாங்க. அலட்சிய மகன்களும் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் வாசி மந்திரம் வந்து ஜென்ம ஜென்மமாக உங்களை தொடர்ந்துக்கிட்டே வரும். அதனால தான் ஸ்ரீ சக்கரவர்த்தியில் எல்லா விரைவையும் சொல்கிறோம், வாசி மந்திரம் மட்டும்தான் ஒவ்வொரு மனிதனையும் காத்து நிற்கும். ஒவ்வொரு மனிதனோட பல ஜென்மத்தில் கூட வந்தது இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ஜென்மத்திலையும் கூட வரணும்னா வாசி மந்திரம் சொன்னால் மட்டும்தான் கூட வரணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. வாசி மந்திரம் சொல்ல சொல்லதான் தேவர்களோட ஆசீர்வாதம் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வாசி மந்திரம் தெரியாமல் நாம் எல்லாருமே குலதெய்வத்தை குறிச்சிக்கிட்டு இருந்தால் அந்த குலத்தை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ண முடியும். இப்போ போன தடவை ஒரு குலத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னா அடுத்த ஜென்மமும் நமக்கு அதே குலத்தில் தான் கிடைக்கும். அடுத்த ஜென்மம் மனித பிறவியும் அதே குலத்தில் தான் கிடைக்கும். இந்த குலத்தில் பிறந்துக்கிட்டே இருக்கிறனால்தான் அதே மனைவி அதே குழந்தை அதே பாவங்கள் அதே புண்ணியங்கள் ஒரு எல்லாமே தொடர்ந்து தொடர்ந்து நம்ம தலையில் நம்மளுடைய உடலில் முக்கால்வாசி பாவங்கள் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. நம்ம அந்த உடம்புல புண்ணியங்கள் நிறையவே இல்லை. புண்ணியங்கள் நிறையணும்னா கண்டிப்பாக நாம் ஒவ்வொரு ஜென்மத்தையும் வாசி மந்திரத்தை சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அந்த வாசி மந்திரம் புண்ணியத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கும். உடல்களை மாற்றிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி குலதெய்வத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்கும். வேறு வேறு குலத்தில் பிறப்போம், வேறு வேறு குலத்தில் பிறந்து நம்மளுடைய பாவங்களை கழிச்சிட்டே வரும். அதே மாதிரி வேறு வேறு குலத்தில் பிறந்து நம்ம வாசியும் மேல்நிலை அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் உண்மையான விஷயம். அப்படி அடைஞ்சி அடைஞ்சி தான் அசுர குலமான அசைவ குலத்தில் நாம் இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாசி மந்திரம் சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சைவ குலமான தேவர்கள் குலத்துக்கு அடுத்த பிறவி கிடைக்கும். இப்படி தான் அது அடுத்த பிறவி கிடைச்சோடனே தேவர்கள் குலத்தில் திரும்ப நாம் வந்து சைவ பிறவியாக பிறந்து அந்த சைவ பிறவியாக பிறந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வாசி மந்திரத்தில் ஏற்கப்பட்டு திரும்பவும் வாசி பயிற்சி பண்ணப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேல்நிலை அடைஞ்சி இறைவனோட பார்த்து அடையலாம். இப்படி தான் எல்லா சித்தர்களாலும் ஜென்ம ஜென்மமாக கலந்து தான் மேல்நிலை அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி தான் நாமளும் அடையணும்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் வாசி மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாசி மந்திரம் மட்டும்தான் ஜென்ம ஜென்மமாக ஒருத்தனுக்கு தொடரும். ஏன்னா உடல் அப்படின்றது குலதெய்வம் சம்பந்தப்பட்டது. குலதெய்வத்தின் உடலமைப்புக்கு ஏற்றபடி தான் நம்மளுடைய உடல் அமைப்பும் இருக்கும். ஆனால் வாசி அப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாசி அப்படின்றது வந்து தேவர்களுடைய கையில் இருந்து வர்றது. தேவர்களோட புனித வாசி தான் நம்மளுக்கு நம்ம உடம்புல வந்து சேர்ந்துருக்கு. அதனால் வாசி வந்து எந்த உடலில் இருந்தாலும் பயன்படும். அதனால் உடல் அமைப்புகளும் மாறும். நம்ம வாசி மந்திரம் சொல்ல சொல்ல ஜென்ம ஜென்மமாக வரக்கூடிய உடல் அமைப்புகளும் மாறும். அதில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய பாவங்களும் கழியும். அதே மாதிரி நம்ம வாசி மூலமாக நம்ம வாசியும் மேல்நிலை அடையும். இப்படி தான் நம்ம வாசி ஜென்ம ஜென்மமாக நம்ம கூட பயணிக்கணும். நம்ம ஜென்ம ஜென்மமாக நம்ம கூட எப்பயுமே நம்ம கூட இருக்கிறது வாசி மந்திரம் மட்டும்தான். எதுவுமே கிடையாது. அதனால தான் ஸ்ரீ சக்கரவர்த்தியில் நல்லபடியாக கொடுக்கக்கூடிய வாசி மந்திரம் மட்டும்தான் எப்பயுமே எல்லா மனிதனுக்கும் எல்லா ஜென்மத்திலையும்
கூட வரக்கூடியது. இதுதான் அவத்திய மகன் சொல்ற ஜென்ம ஜென்மமா கூட வரும் வாசி மந்திரம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.